ஸ் வெ்கம் டு நியூ சேனல் இப்ப தான் நம்ம சேனல் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸும் அப்புறம் ஸ்லேம் செய்யறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் என்னென்ன சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் கேம்ளினோட இந்த இந்த க்ளூ தான் இது வந்து ஆஃபீஸ் சொல்லுவாங்க பேஸ்ட் இது வந்து நூத்தம்பது எம்எல் ரேட் வந்து ஓகேங்களா இது வந்து கிளியராக இருக்கும் கொஞ்சம் வந்து களங்களாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் கிளியரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லை டைம்ஸ் எடுத்துக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகே இது ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபெவிகம் எப்பவுமே நம்ம ஸ்லைம் செட்டுக்கு ஃபெவிகம் யூஸ் ஆகும் இல்லையா அதனால் வந்து டென் ருப்பீல ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகம் கிடையாது வேறு கம்பெனி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ருப்பி க்ளூ ஓகேங்களா இப்போ வந்து பெருசு இருக்குது பார்த்திங்களா அது வந்து டென் ருப்பி க்ளூ இது வந்து ஃபைவ் ருப்பி க்ளூ நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா டென் ருப்பியை விட ஃபைவ் ருப்பியில் வாங்குறது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தான் அதாவது நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஒரு டப்பா போட்டாலும் நிறைய ஸ்லைம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபெவிக்காலுன்னு நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபெவிக்காலில் அங்கே வச்சுருக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் ருப்பீ ஃபெவிக்கால் தான் அடித்து இந்த மாதிரி ஒரு குட் டி வாட்டர் பாட்டில் இது எதுக்காகன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தாங்க அந்த கேனில் நான் வந்து அந்த எண்ணெயை மட்டும் காலி பண்ணிவிட்டு டப்பா மட்டும் தூக்கிட்டுட்டேன் அழகாக இருந்தது சரி நம்ம ஸ்லைம் பண்ணும்போது தண்ணியில் ஊற்றத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்து வந்து ஃபெவி பாண்ட் நம்ம எப்போவுமே வாங்குவோம் பார்த்திங்களா அந்த டுவெண்ட்டி ஃபெவி பாண்ட் தான் இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியூவாக வந்தது தான் ஓகேங்களா ஃபெவி பாண்ட் இது இது வந்து நம்ம கார்ட்போர்டு இந்த மாதிரிலாம் நம்மளோட மெயினான கார்ட்போர்டு அந்த மாதிரி ஹார்ட் திங்ஸ்லாம் விட்டுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஆயில் கேன் தான் இது எதுக்காக வாங்கணுன்னா நம்மளோட ஆக்டிவேட்டர் நம்ம ஸ்லைம் ஆக்டிவேட்டர் பண்ணோம்னா அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த திங்குமே கிட்ட இல்லை ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆயில் டப்பா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் போடுற மாதிரி இருக்கும் சேஃப்டி பெயின் வச்சு நம்ம ஹோல் போட்டுட்டு நம்மளோட இது வந்து நம்ம போட்டுச்சுக்கலாம் ஆக்டிவேட்டர் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான விஷயமும் நமக்கு வந்துட்டு வந்திருக்கு அது என்னென்ன ஸ்லைம் செய்கிறதுக்கு தான் நீங்கள் என்னென்னு இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரங்கில பெயிண்ட் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கேட்டேன்னா அந்த எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கான்னு கேட்டேன் அவங்க வந்து ஒரு மாதிரி அது ஒரு கலர் அது வந்து எல்லோ கலர் கிடையாது வேறு கலர் காமிச்சாங்க அது நல்லா இல்லைங்கிறதுனால ரங்கில பெயிண்ட்டு நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் டுவெண்ட்டி ருப்பி இந்த ரங்கிலா பெயிண்ட்டு ஆனால் அந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் இப்போ இந்த ஸ்லைம் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டப்பாவே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்லைம் மாதிரி கிளிட்டர் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அதோட ரேட் தேர்ட்டி ருபீஸ் அடுத்து செல்லோ டேப் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காலியாக போச்சு குட்டி குட்டியாக தான் வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு பெருசு ஒன்று வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதோட ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்தலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் தான் குட்டி குட்டி ஸ்பூன்ஸு இந்த ஸ்பூன்லாம் வந்து மம்மி யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் சரி நம்ம ஸ்லைம் பண்ணுறதுக்குனே தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்ட்லாம் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கட்டர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கட்டர் வந்துட்டு இருக்குது அதனால குட்டி குட்டி கட்டர்ஸ் நமக்கு டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸில் கிடைக்கும் இல்லையா அந்த கட்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் ஓகேங்களா இந்த கத்தி சாரி இந்த கட்டர் வந்து தேர்ட்டி ருபீஸ் இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கார்ட்போர்ட் கட் பண்ணுறதுக்கு அடுத்து கொஞ்சம் டப்பாக கலெக்ஷன் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு பவுல்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ வச்சிருக்கீங்க க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா அவங்களுக்கு தான் இது இது வந்து பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லைம் பண்ணுறதுக்குன்னே வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாள் அவ்வளோ பவுல்ஸ் இருக்குது இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஸ்லைம் வந்துட்டு எப்பவுமே பண்ணுவோம் அதுதான் இந்த பால்ஸ் பவுல்ஸ்ல தான் நம்ம பண்ணுவோம் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால தான் வந்துட்டு காட்டிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் திங் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா அதுதான் போராக்ஸ் ஸோ போராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா அந்த ஷாம்பு ஸ்லைம் நம்ம பண்ணோம் இல்லையா அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த போராக்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போராக்சுக்காகவே ஒரு அன்பாக்ஸிங்னே சொல்லலாம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்லைமும் ட்ரை பண்ண போகிறோம் இதோட ரேட் வந்து பாருங்கள் சொல்கிறேன் நான் இது எல்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஓகேங்களா நானூற்றம்பது கிராம் கால் கிலோ சாரி அரை கிலோவுக்கு வந்துட்டு ஐம்பது கிராம் கம்மியாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜோட சேர்த்து இரநூத்தி நாற்பது ரூபா ஓகேங்களா இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டோம் ஸோ அது வந்துட்டு இப்போ வந்திருக்கு இப்போ நம்ம இதை பவுல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா பேக்கெட் நம்ம ஒரு டைம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அங்கே இங்கேயும் சிந்திகிட்டு இருக்கும் நம்ம இந்த மாதிரி டப்பால் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும்ல அதனால தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த போராக்ஸ் வந்துட்டு இப்போ அந்த டப்பால் வந்து நான் போட்டுச்சுக்கிறேன் இந்த டப்பும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இது வந்து வேஸ்ட்டாக தான் இருந்தது அதனால தான் வந்துட்டு நான் இதை ஸ்டோர் பண்ணுறேன் இந்த நான் இங்கே ஸ்லைன்காக பண்ணுற எந்த திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயோ அது வந்துட்டு நம்ம ஹோம்லையோ யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ பாருங்கள் நம்மளோட போராக்ஸ் வந்துட்டு நான் கொட்டி வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணலன்னா துணி துவைக்கிறதுக்கு அண்ட் நம்ம டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஸ்லைம் பண்ணுறதுக்கு பவுன்சி பால்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்மளோட போராக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இங்கே ஊர்லலாம் வந்து கேட்டு பார்த்தேன் நான் வெண்காரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நமக்கு தருவாங்க நாட்டு மருந்து கடையில் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக நாட்டு மருந்து கடை எதுவும் இல்லாததுனால எங்களுக்கு வந்து கிடைக்கல அதனால் வந்துட்டு சரி நான் அமேசானில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த போராக்ஸ் ஆர்டர் போட்டது இப்போ நம்ம வந்து போராக்ஸ் ஆர்டர் போட்டால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டா மட்டும் நீங்கள் இது பண்ணுவீங்க ஸ்லைம் செஞ்சு காட்ட சொல்லி அதனால் நம்ம ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்லைம் வந்து இப்போ ரெடி பண்ணி பார்க்கலாம் இப்போ போராக்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஹாட் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் வந்துட்டு போராக்ஸ் வந்து கரைஞ்சிரும் இது அப்புறமா நம்ம வந்து ஸ்லைம் வந்துட்டு ரெடி பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விதமான ஸ்லைம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம் என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் இருக்கா ஏன்னா ஸ்லைம் இல்லையா என் தங்கச்சிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை எத்தனை பேத்துக்கு ஸ்லைம்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஸ்லைம் செய்கிற ஆக்டிவேட்டர் வந்து வாங்கினோன்னே எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைம் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான் புராக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட் ஃபஸ்ட்டு ஃபெவிகம் போட்டுக்கணும் இது கூட வந்துட்டு தண்ணி ஊற்றணும் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் இது தாங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வாங்கிட்டிங்கன்னா க்ளூ போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஆக்சுவலாக இந்த போராக்ஸ் போட்டு நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைனா நமக்கு ஹார்டாக தான் கிடைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த தண்ணி ஊற்றாமே வந்து கலக்கிட்டேன் ஸ்லைமாலாம் நமக்கு வந்துருச்சு பட் அந்த ஹார்ட்னஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு வந்துட்டு ஸ்லைம்லாம் செஞ்சு முடித்து கடைசியாக தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம இது தண்ணியை ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து சிலையும் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம கால் சாரி ஃபெவிகாலோ ஆர் வந்துட்டு ஃபெவி கம்மோ போட்டுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டிவேட்டர் இருந்து போடணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது விளாட விளாட ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ சொல்லப்போனால் ஃபெவிகம்மே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க நம்மளோட ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அண்டு நான் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் வந்து ஆக்டிவேட்டர் போட்டேன் அப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹார்ட்னஸ் வந்து இல்ல ஸோ நீங்கள் ஸ்லைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா போராக்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது என்னடா ஃபஸ்ட்டு ஸ்லைமே இவ்வளோ மொக்கையாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இந்த ஸ்லைம் இந்த ஸ்லைமெண்ட்டில் நிறைய டைப்பில் டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகுது ஸ்லைமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்டிவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து அந்த ஆயில் வாங்கிட்டு வாங்கிட்டோங்கிறதுலையே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கழட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக கலக்கணுங்கிறது கிடையாது இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ஒர்த்து தான் ஓகேங்களா நம்ம எப்போ ஸ்லைம் செஞ்சாலும் ஒரு டைம் குளிக்கி விட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதை நான் இது மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இனி நிறைய ஸ்லைம் நம்ம சேனலில் வந்து போடணும் ஸோ எல்லாத்தையும் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்லைம் செய்யறதுக்கான எல்லா திங்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த எல்லா திங்ஸும் வச்சு நான் வந்து நிறைய ஸ்லைம் வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்சமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்மளோட ஆக்டிவேட்டர் வந்து சூப்பராக இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம ஒவ்வொரு டைமும் ஸ்பூனில் போட்டால் கூட நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது இந்த மாதிரி நம்ம ஊற்றிச்சிட்டோன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகுது நம்ம சேனலை வந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்